புதுச்சேரியில் உயிரிழந்த மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமியின் இறுதி ஊர்வலத்தின் போது ஏராளமான பொதுமக்கள் வழிநெடுகிலும் திரண்டு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். லட்சுமி என்ற 32 வயது பெண் யானை காலை நடைபயிற்சி மேற்கொண்டபோது திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தது. அந்த யானையின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக கோவில் முன் வைக்கப்பட்டது. ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சிலர் யானையை தழுவி கண்கலங்கி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசையும் நேரில் சென்று யானையின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். இதைத் தொடர்ந்து யானை லட்சுமியின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. கோவிலில் இருந்து JVS நகருக்கு யானை கொண்டு செல்லப்பட்டது. அங்கு யானையின் உயிரிழப்புக்கான காரணம் குறித்து அறிய பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பின்னர் அடக்கம் செய்யப்பட்டது. தன் மீது அதிக அன்பு கொண்டவர் முன்னாள் முதலமைச்சர் MGR என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள டாக்டர் MGR ஜானகி கல்லூரியில் ஜானகியின் 100 ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்ததோடு ஜானகியின் சிறப்பு மலரையும் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி என புகழாரம் சூட்டினார். MGR அதிக ஆண்டுகள் திமுகவில் பணியாற்றியுள்ளதாக கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின், MGR உடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக நினைவு கூர்ந்தார். MGR படம் வெளியாகும் போது முதல் நபராக பார்ப்பேன் என்றும், நன்றாக படிக்க வேண்டும் என தன்னிடம் MGR உரிமையுடன் கூறியதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். மக்கள் தலைவர் MGR அவர்கள் தனி இயக்கம் கண்டாலும் தனது கொள்கையில அன்னாயசத்தை அவர் கட்டி காத்தார்கள். அன்னாயசம் என்று சொன்னால் சாதியற்ற சமதர்ம பகுத்தறிவு சமுதாயத்தை ஜனநாயக வழிகளை நிறைவேற்ற உழைப்பதுதான் அன்னாயசம் என்று அவரே வரையறுத்து சொல்லியிருக்கிறார். அம்மா உணவக திட்டத்தை சேவை மனப்பான்மையுடன் பார்க்க வேண்டுமே தவிர லாப நஷ்ட கணக்காக பார்க்கக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஏழை மக்களுக்கு சேவை மனப்பான்மையுடன் தொடங்கப்பட்ட திட்டம் அம்மா உணவகம் என குறிப்பிட்டார். மக்கள் வயிறார குறைந்த கட்டணத்திலே உணவு உண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம் சேவை மனப்பான்மையோடு இந்த அரசு பார்க்க வேண்டும். ஒழிய இதில் லாப நஷ்டத்தை பார்த்து இந்த திட்டத்தை அணுகக்கூடாது. அம்மா உணவக திட்டத்திற்கு மூடுவிடா காண திமுக அரசு முயற்சி செய்வதாக தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்களை திமுக அழிக்க நினைப்பதாக விமர்சித்தார். பொருட்கள்லாம் தயார் பண்றோம், எது வேஸ்ட் ஆகாம வியாபாரம் ஆகுதுன்னு ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன். இன்னைக்கு 2-3 தொலைக்காட்சியில் அது நியூஸ் பார்த்தேன். அதில் ஒரு தொலைக்காட்சியில் அந்த செய்தியை வரிசைய ஒவ்வொரு ஊர்கள்லையும் பேட்டி எடுத்து போடுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அந்த திட்டத்தை ஃபெயிலியர் ஆகணுங்கிறதுக்காக நான் முன்னையிலே இந்த கடந்த ஆண்டுலேருந்து சொல்லிட்டு வரேன். திமுக ஆட்சி வந்து இன்னைக்கு நேரத்து சொல்லல, அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாம் மூடு விழா நடத்தணும், இல்ல அவங்க தலைவர் அந்த கலைஞர் பேர்ல வைக்கணும். அம்மா உணவகத்தை மூடும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்று மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், இது வந்து அரசியல் மாச்சரியமே கூடாது. பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கை குறைவா இருந்தாலும் கூட பரவாயில்லை, அது குறைவானவர்களும் ஏழைகள் என்கின்ற வகையில் இந்த அம்மா உணவகத்தை மூடும் எண்ணம் கூடாது, அதை பெயர் மாற்றவும் கூடாது, அதே அப்படியே இருக்கணும்னு சொல்லிதான் இப்ப எல்லா இடத்துலயும் இருக்கு. கோவை மாவட்டத்தில் தொழிற்பூங்கா என்ற பெயரில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் ஆணையை உடனடியாக தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அன்னூர் வட்டத்திற்குட்பட்ட குப்பனூர், வடக்குளூர் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள 3,900 ஏக்கர் விவசாய நிலங்களை தொழில் வளர்ச்சி நிறுவனம் மூலம் கையகப்படுத்தும் பணிக்கு நிர்வாக அனுமதி மற்றும் ஒப்புதலை தமிழக அரசு தந்துள்ளதாக அறிக்கை ஒன்றில் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். இது விவசாயிகளுக்கு பேரிடியாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னுக்கு பின் முரணாக செய்வதுதான் திராவிட மாடல் என்றும், நடப்பது விவசாயி விரோத மாடல் ஆட்சி எனவும் பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். அரசின் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்ற நிலங்களை கையகப்படுத்திதான் ஆக வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு தெரிவித்துள்ளார்.
கோவை அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அன்னூர் மற்றும் வாரப்பட்டி பகுதிகளில் தொழிற்பூங்காவுக்காக நிலம் கையகப்படுத்தியது தொடர்பான கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். புதுசாக சாலையை அமைக்கிறோம், அந்த ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் குறுகானான சாலைகள் இருக்கிறது, கொஞ்சம் நீண்ட சாலையாக புறவழி சாலையாக இருந்தால் நகரப்பகுதியினுடைய நெரிசலை குறைக்கலாம் என்கிற அடிப்பில் தான் புதிதாக புறவழி சாலை அமைக்கிறோம். இப்படி அரசு திட்டங்கள் நிறைவேற்றுகின்ற வகையில் நிலங்களை கையகப்படுத்தித்தான் ஆக வேண்டும். ஒரு காலத்தில் நிலம் கையகப்படுத்தினால் தான் சாலை அமைக்க முடிஞ்சது. தமிழக வருகையின் போது பிரதமர் மோடியின் பாதுகாப்பில் குளறுபடி ஏதுமில்லை என டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி சென்னை செஸ் ஒலிம்பியாட் தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற அன்று மெட்டல் டிடெக்டர்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்று ஆளுநரிடம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று புகார் தெரிவித்திருந்த நிலையில் டிஜிபியின் இந்த விளக்கம் வெளியாகியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய டிஜிபி சைலேந்திரபாபு, வெளிமாநிலத்திலிருந்து வேலைக்காக சென்னைக்கு வந்தவர்களின் ஆதார் அட்டை உள்ளிட்ட விவரங்களை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பெற்று அருகிலுள்ள காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று டிஜிபி சைலேந்திரபாபு அறிவுறுத்தினார். மாண்புமிகு பிரதம மந்திரியுடைய வருகையின் போது குளறுபடி நடந்ததாக எந்த விதமான தகவலும் இல்லை, நல்ல முறையில் நடந்தது, அது சம்பந்தமாக எந்த கம்யூனிகேஷனுமே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நமது காவல்துறை பயன்படுத்தக்கூடிய எல்லா உபகரணங்களும், அது பாதுகாப்பு உபகரணங்கள் உட்பட, அது எது என்னென்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு கிரிட்டிக்கலாக அதாவது அதை வந்து ஆடிட் பண்ணி அதில் சில உபகரணங்கள் கால டைம் ஆகி போச்சுன்னா அதை மாற்றி அடுத்த உபகரணங்கள் வாங்குறதுக்கான ஒரு பழக்கம் வந்து அது 100 வருஷத்துக்கு மேலதாக இருக்குது. பிரதமரின் பாதுகாப்பில் குறைபாடு என்று மத்திய உள்துறை அமைச்சகத்தை தான் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார் என திமுக செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் தெரிவித்தார். சென்னை செஸ் ஒலிம்பியாட் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடியின் பாதுகாப்பில் குளறுபடி ஏற்பட்டதாக ஆளுநரிடம் பாரதிய ஜனதா சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. முழு பொறுப்பும் பிரதமரின் பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து அவர்கள் கைவசம் எடுத்துக்கொண்டால் முதலமைச்சர் கூட உள்ளே நுழைய முடியாது. அந்த அளவிலே தான் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும், இது எல்லோருக்கும் தெரிந்தது. எனவே எனக்கு இப்போ இது என்ன புரியவில்லை என்றால், அண்ணாமலைக்கும் அமித்ஷாவுக்கும் ஏதாவது தகராறா என்று தெரியவில்லை. அவர்தான் உள்துறை அமைச்சர், அவர் மீது உள்ள கோபத்தை இங்கே காட்டுகிறாரா என்று எனக்கு புரியவில்லை. ஒன்று, இரண்டாவதாக இவர் ஏற்கனவே இவர் ஒரு காவல்துறை அதிகாரி, இவருக்கு இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியவில்லை என்றால் இவர் என்ன பணியாற்றினார் என்றும் எனக்கு புரியவில்லை. அந்தமான் கடல் பகுதிகளில் வரும் 5ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 22 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கு எச்சரிக்கை எதுவும் இல்லை என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் நீதிமன்றத்திற்கு தவறான தகவலை அளித்ததாக சுவாதி மீது குற்றவியல் நீதிமன்றம் அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ், ஆனந்த் வெங்கடேஷ் அடங்கிய அமர்வு முன்பு வழக்கு விசாரணை நடைபெற்றது. அப்போது சத்தியப்பிரமாணம் எடுத்த பின்னர் கடந்த 25ஆம் தேதி குறிப்பிட்ட வாக்குமூலத்தில் மாற்றம் ஏதும் உள்ளதா, வேறு ஏதேனும் சொல்ல விரும்புகிறீர்களா என சுவாதியிடம் கேள்வி எழுப்பினர். அதற்கு இல்லை என்று பிறல் சாட்சியாக மாறிய சுவாதி பதில் தெரிவித்தார். இதையடுத்து வழக்கை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்து குற்றவியல் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை தொடர்பாக விளக்கம் அளிக்க உத்தரவிட்டனர். சத்திய பிரமாணத்திற்கு பின் தவறான தகவலை அளிப்பதற்கு பொதுமக்களுக்கு நீதித்துறையின் மீது உள்ள நம்பிக்கையை அசைத்து பார்க்கும் விதமாக அமைந்துவிடும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். கடந்த 25ஆம் தேதி விசாரணையின் போது சிசிடிவி காட்சியை காண்பித்தும் அதில் தெரியும் பெண் தான் இல்லை என்றும் சுவாதி தெரிவித்தார். திருச்செங்கோடு கல்லூரி மாணவர் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட யுவராஜ் உள்ளிட்ட 10 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இதை ரத்து செய்யக்கோரி யுவராஜ் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தனர். பழவேற்காடு ஏரியில் மீன்பிடிப்பது தொடர்பான பிரச்சினையில் கூனங்குப்பம் கிராம மீனவர்கள் தங்களது உடைமைகளோடு திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர்.
பழவேற்காடு ஏரியில் கூணங்குப்பம் மீனவ கிராமத்தினர் பாரம்பரியமாக மீன்பிடித்து வரும் நிலையில் மற்ற மீனவ கிராமத்தினர் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து உடைமைகள் அடையாள அட்டைகளோடு 600 குடும்பங்களைச் சேர்ந்த 1500 அதிகமானோர் திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி நடைப்பயணமாக சென்றனர். திருப்பாலைவனம் என்ற பகுதியில் பொன்னேரி சார் ஆட்சியர் ஐஸ்வர்யா மற்றும் வட்டாட்சியர் செல்வகுமார் ஆகியோர் மக்களை தடுத்து நிறுத்தியதால் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருதரப்பு மீனவர்களையும் அழைத்து வியாழக்கிழமை அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என உறுதியளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. குஜராத் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளதால் இறுதிக்கட்ட பணிகளில் தலைமை தேர்தல் ஆணையம் தீவிரம் காட்டி வருகிறது. 182 தொகுதிகளை கொண்ட குஜராத் சட்டப்பேரவைக்கு இரு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதல் கட்டமாக 89 தொகுதிகளுக்கு வியாழக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதில் சுமார் 2.39 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதற்காக 25,434 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 89 தொகுதிகளில் 788 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். ஆம் ஆத்மி கட்சியின் முதல்வர் வேட்பாளர் இசுதான் கர்பி கம்பாலியா தொகுதியிலும், கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜாவின் மனைவி ரிவாபா பாரதிய ஜனதா வேட்பாளராக ஜாம்நகர் வடக்கு தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். வாக்குப்பதிவுக்காக 34,324 இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. 38,749 ஒப்புகை சீட்டு இயந்திரங்களும் தயார் நிலையில் உள்ளன. தேர்தலை சுமூகமாக நடத்துவதற்காக 27,978 தலைமை தேர்தல் அதிகாரிகளும் 78,985 வாக்குப்பதிவு அதிகாரிகளும் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடி மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட உள்ளது. சபரிமலையில் பிரபல டிரம்ஸ் இசை கலைஞர் சிவமணியின் இசை கச்சேரி நடைபெற்றது. தினமும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதால் சன்னிதானத்தின் பெரிய நடைப்பந்தலில் பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு தரிசனத்திற்காக காத்திருக்கும் ஐயப்ப பக்தர்களின் மனச்சோர்வை போக்கி அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் மகிழ்விப்பதற்காகவும் சன்னிதானத்தில் தினமும் இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் பிரபல டிரம்ஸ் இசை கலைஞர் சிவமணியின் இசை கச்சேரி ஐயப்ப பக்தர்களை பெரிதும் மகிழ்வித்தன. சிவமணியின் இடைவிடாத டிரம்ஸ் இசை முழக்கம் சபரிமலை சன்னிதானத்தை அதிர வைத்தது. தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் நிலவும் பனிப்பொழிவால் வரத்து குறைந்து மல்லிகைப்பூ கிலோ 2,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சின்னமனூர், சீலையம்பட்டி, உத்தமபாளையம், பண்ணைபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் மல்லிகைப்பூ விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் பூக்களின் விளைச்சல் குறைந்து பூ மார்க்கெட்டிற்கு வரும் பூக்களின் வரத்தும் குறைந்துள்ளது. இதன் காரணமாக தற்பொழுது இந்த பகுதியில் உள்ள பூ மார்க்கெட்களில் மல்லிகைப்பூ விலை கிலோ ஒன்றுக்கு 2,500 வரை விலை உயர்ந்து விற்பனையாகிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு படு பாதாளத்துக்கு சென்றுவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியின் மேம்பாட்டு நிதியில் நலத்திட்ட பணிகளை அவர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளின் அருகே கஞ்சா மற்றும் போதைப்பொருள் விற்பனை அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் ஸ்டாலின் தனது வீட்டு மக்களை பற்றியே கவலைப்படுவதாக பழனிசாமி விமர்சித்தார். இன்றைக்கு தமிழகத்திலே கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு, பாலியல் வன்கொடுமை அன்றாட நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழக கோயில்களின் பண்பாடு மற்றும் மரபை சிதைக்கும் முயற்சியில் திமுக அரசு ஈடுபட்டு வருவதாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கோயில்கள் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் சிசிடிவி பொருத்துவதற்காக கோபுரத்தில் இருந்த சிற்பம் உடைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு யார் பொறுப்பேற்பது என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை, இந்து சமய அறநிலையத்துறையில் ஊழல் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். மரபுகளை சிதைக்காமல், நம்பிக்கைகளை கலைக்காமல், ஆகமங்களை மீறாமல் இருக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் தமிழக அரசுக்கு உண்டு என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அர்ச்சகர்களின் பதவிக்காலத்தை 5 ஆண்டில் இருந்து 1 ஆண்டாக குறைக்கும் முடிவுக்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் கழிப்பறையை மாணவர்கள் சுத்தம் செய்யும் வீடியோ வெளியானதை தொடர்ந்து அதுகுறித்து வட்டார கல்வி அலுவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெருந்துறை அடுத்த பாலக்கரையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் கழிப்பறையை மாணவர்கள் சுத்தம் செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது. கழிப்பறையை தலைமை ஆசிரியை கீதா சுத்தம் செய்ய சொன்னதாக புகார் தெரிவித்துள்ள மாணவர்களின் பெற்றோர் சாதி ரீதியாக குழந்தைகளுக்கு துன்புறுத்தல் இழைக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து அப்பள்ளியில் பவானி, சென்னிமலை மற்றும் பெருந்துறை வட்டார கல்வி அலுவலர்கள் மாணவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணை அறிக்கை மாவட்ட கல்வி அலுவலர் ஜோதி சந்திராவிடம் வழங்கப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் இணைப்பு எண்ணுடன் ஆதாரை இணைக்க கட்டாயப்படுத்தும் உத்தரவை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அரசை போல திமுக அரசும் மக்களின் தகவல்களை ஒவ்வொன்றாக ஆதாருடன் இணைக்க கட்டாயப்படுத்துவது கண்டனத்துக்குரியது என்று அறிக்கை ஒன்றில் சீமான் குறிப்பிட்டுள்ளார். ஆதாருடன் மின் இணைப்பு எண்ணை இணைப்பதற்காக கூறும் காரணம் எவ்வகையிலும் ஏற்புடையதல்ல என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆதாருடன் மின் இணைப்பு எண்ணை இணைத்தால் மட்டுமே மின் கட்டணம் செலுத்த முடியும் என்பது கொடுங்கொன்மை என்று குற்றம் சாட்டியுள்ள சீமான் இதுகுறித்த உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மின் இணைப்பு எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைப்பதற்கான சிறப்பு முகாம்களை மேலும் 3 மாத காலங்களுக்கு நீட்டிக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடைமுறையில் உள்ள சிக்கல்கள் மற்றும் நுகர்வோரின் வேலை சூழலையும் கவனத்தில் கொண்டு சிறப்பு முகாம்கள் நடைபெறும் கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் இலவச மின்சாரத்தை தொடர வேண்டும் என்றும் மின்கட்டணம் உயராமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 1000 புதிய அரசு பேருந்துகள் வாங்க 420 கோடி ரூபாய் ஒதுக்கி போக்குவரத்துத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்திற்கு புதிய பேருந்துகள் வாங்கப்படும் என்று நடந்து முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் ஒரு பேருந்துக்கு 42 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் போக்குவரத்து கழகத்துக்கு 180 பேருந்துகளும், சேலம் போக்குவரத்து கழகத்துக்கு 100 பேருந்துகள், கோவை போக்குவரத்து கழகத்துக்கு 120 பேருந்துகளும் வாங்கப்பட உள்ளன. அதிகபட்சமாக கும்பகோணத்திற்கு 250 பேருந்துகளும், மதுரைக்கு 220 பேருந்துகளும், நெல்லைக்கு 130 பேருந்துகளும் வாங்கப்பட உள்ளன. சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை செயல்படும் டிபிஐ வளாகம் முன்னாள் கல்வி அமைச்சர் அன்பழகனின் பெயரால் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகம் என அழைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அன்பழகனின் 100 ஆண்டு நினைவை போற்றும் வகையில் பள்ளிக்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கென 5 ஆண்டுகளில் செயல்படுத்த 7500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேராசிரியர் அன்பழகனாரின் பள்ளி மேம்பாட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார். பள்ளிக்கல்வித்துறை செயல்படும் டிபிஐ வளாகத்தில் அன்பழகனின் உருவச்சிலை நிறுவப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கற்றல் கற்பித்தல், ஆசிரியர் திறன் மேம்பாடு, தலைமைத்துவம் உள்ளிட்டவற்றை வெளிப்படுத்தும் சிறந்த பள்ளிகளுக்கு அன்பழகன் பெயரில் விருதும் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். திருப்பதியில் செம்மரம் வெட்டியதாக தமிழகத்தைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். திருப்பதி கரக்கம்பாடி வனப்பகுதியில் கர்னூல் சரக டிஐஜி செந்தில்குமார் தலைமையிலான அதிரடி படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது திமிநாயுடுபாளையம் என்ற இடத்தில் செம்மரக்கட்டைகளை வெட்டி கடத்திய போது அதிரடி படையினர் சுற்றி வளைக்க முயன்றனர். செம்மரக்கட்டைகளை கீழே வீசிவிட்டு அங்கிருந்தவர்கள் ஓடினர். இதில் 4 பேரை காவல்துறையினர் விரட்டி பிடித்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமத்தூர் தாலுகாவைச் சேர்ந்த மகேஷ், கோவிந்தராஜு, கோவிந்தன், குப்புசாமி ஆகியோர் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. 25 செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்த அதிரடி படையினர் தப்பியோடியவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து திருப்பதி அதிரடிப்படை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை அரசின் கைது நடவடிக்கையை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் காலவரம்பற்ற வேலை நிறுத்தம் செய்கின்றனர். மீனவர்களை அத்துமீறி கைது செய்த இலங்கை அரசை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகள் மீனவர்களையும் விசை படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கவும் அப்போது அவர்கள் வலியுறுத்தினர். அப்போது பெண்கள் சாலையில் கதறி அழும் காட்சி மீனவர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. ஜெகதாப்பட்டினத்தில் இருந்து 27ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற போது நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக
5 விசை படகுகளையும் அதில் சென்ற 24 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி ஒய் எஸ் ஷர்மிளா சென்ற காரை கிரேன் மூலம் காவல்துறையினர் இழுத்து சென்ற சம்பவம் கவலை அளிப்பதாக தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஒய் எஸ் ஆர் தெலுங்கானா கட்சியின் தலைவரும் ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரியுமான ஷர்மிளா தெலுங்கானாவில் ஆளும் சந்திரசேகர ராவ் அரசுக்கு எதிராக பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளார். இதுவரை சுமார் 3500 கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் முதல்வரின் இல்லத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அவரை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் காரில் இருந்து வெளியே வரும்படி கேட்டுள்ளனர். இதற்கு அவர் மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து கிரேன் இழுவை வாகனத்தை கொண்டு வந்த காவல்துறையினர் ஷர்மிளா காருக்கு உள்ளே இருக்கும் போதே காரை கொக்கி போட்டு இழுத்துச் சென்றனர். இலங்கையில் வீரர்கள் நினைவிடங்களிலிருந்து ராணுவத்தினரை முழுமையாக வெளியேற்றும்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கோரிக்கை வைத்துள்ளார். கடந்த 27 தேதி தமிழ் தேசிய மாவீரர் தினத்தன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள வீரர்களின் நினைவிடங்களுக்கு சென்று பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். எனினும் அங்கு குவிக்கப்பட்டிருந்த ராணுவத்தினர் பல கட்டுப்பாடுகளை விதித்ததாகவும் இதன் காரணமாக அங்கு மக்களால் நிம்மதியாக நின்று அஞ்சலி செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் வீரர்களின் நினைவிடங்களிலிருந்து ராணுவத்தினரை முழுமையாக வெளியேற்றும்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை வைத்துள்ளார். விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்த வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளார். டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் வீரர் பிரக்ஞானந்தா, துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை இளவேனில், மாற்றுத்திறன் பேட்மிண்டன் வீராங்கனை ஜெர்லின் அனிகா உள்பட 25 பேருக்கு அர்ஜுனா விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார். தமிழக டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமலுக்கு கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது.